அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்பியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரிவா மகாபரிவா மீரஜ் அந்த இடத்துல இருந்த ஒரு ஒரு கேம்ப் முகாம் மீரஜில் முகாமிட்டிருந்தான். மீரஜில் ஒரு பிள்ளையார் கோவிலில் கேம்ப். பெரிவாள்கிட்ட இந்துவாசன் அப்படின்னு ஒரு அணுக்கத் தொண்டர் இருந்தார். ஒரு சின்ன அப்போ ஒரு அவர் சின்ன பையன். அவர் அங்கே பெரிவா வந்து என்ன அவருக்கு உத்தரவு பண்ணியிருக்கான்னா, அவர் பகிர்ந்துண்ட ஒரு அனுபவம், அந்த இந்து வாசன் பகிர்ந்து கொண்ட அனுபவம், நீ போய் அடுத்த கேம்பில் என்ன வசதியெல்லாம் இருக்குது நீ பார்த்துட்டு வான்னு இந்து வாசனுக்கு பெரிவா உத்தரவு போட்டிருக்கான். பெரிவா அவரை வந்து தித்துவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, தித்துவாய் அப்படின்னு கூப்பிடுவாராம், இல்லைன்னா ரிக்ஷா ஓட்டி இங்கே வா அப்படின்பாளாம். பெரிவா அவர் சொல்கிறத பெரிவா என்ன அப்படி கூப்பிடுவா, ரிக்ஷா ஓட்டி இந்து வாசன் ரிக்ஷா பிடிச்சின்னு போவர், தித்துவா அப்படி வா தித்துவாய் அப்படிம்பர் அப்படின்னு கூப்பிடுவாளாம் பெரிவா. அந்த அவருக்கு ஒரு வேளை திக்குமோ என்னன்னு தெரியல, தித்துவாய் அப்படின்னு சொல்லுவாளாம், என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலது. பெரிவா வந்து அப்படி செல்லமாக அவரை கூப்பிடுவாளாம், சின்ன பையன் தானே, அதனால் ரொம்ப சின்ன பையனா. அப்போ போய் உத்தரவை நிறைவேற்றத்துக்காக அடுத்த கேம்பில் போய் வசதி எல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் நுழையிறார் உள்ள. திருப்பியும் கேம்புக்கு வர்றார், மீரஜில் இருக்கிற பிள்ளையார் கோயில் கேம்புக்கு உள்ள நுழையிறார். ஸ்ரீகண்ட மாமா ஸ்நானம் மட்டும் போய் ஸ்ரீகண்ட மாமாட்ட போய் ஏதோ பேச போகிறார். ஸ்ரீகண்ட மாமா சொல்கிறார், பெரிவா நேற்று ராத்திரியிலேருந்து ஒன்றும் சாப்பிட்லடா, நேற்று ராத்திரி ஏதோ பாலும் பழம் இன்னும் ஒன்றும் சாப்பிட்லடா, இப்போ வரைக்கும் பிக்ஷை பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, எல்லாரும் கேட்டு பார்த்துட்டோம், நீ வேணா போய் முயற்சி பண்ணு, நீ சின்ன பையன், ஒருவேளை உன் பேச்சை கேட்பா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவரும் உடனே ஓடி போய் பெரிவாள்கிட்ட போய் இந்துவாசன் வந்து நமஸ்காரம் பண்ணுறார், இந்த கேம்பெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்குது அடுத்த கேம்ப்பு அப்படின்னு வசதி எல்லாம் எடுத்து சொல்கிற சொல்லிட்டு உடனே பெரிவா வந்து அங்கே கொடுத்த பழங்கள்லாம் கொண்டு முன்னாடி வைக்கிற அந்த அடுத்த கேம்பில் இவர்கிட்ட பழங்கள்லாம் கொடுத்த வச்சுருக்கா, அதெல்லாம் பெரிவா முன்னாடி இந்த இந்துவாசன் வைக்கிற வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறான். உடனே பெரிவா நீ சாப்பிட்டியோ அப்படின்னு கேட்குறான். இல்லை பெரிவா நான் சாப்பிட்ல. சரி போ நீ முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிற, இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நீங்கள் பிக்ஷையே பண்ணலேன்னு சொன்னால் ஸ்ரீகண்ட மாமா நீங்கள் பிக்ஷை பண்ணணும், நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு, இல்லை நீ போய் சாப்பிடு அப்படின்னு பெரிவா ரொம்ப வற்பு, நீ சாப்பிடு அப்படின்னு, இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு இவர் வெளில வந்துடுறார். இவர் பெரியவா அவர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், நான் அப்புறமா சாப்பிட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார் இந்துவாசன். சித்த நேரத்தில் பெரியவாட்டு அவருக்கு அழைப்பு வருது, இந்துவாசனை கூப்பிடுங்கிற பெரியவா. இந்துவாசன் உள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா முன்னாடி பழங்கள்லாம் குவிஞ்சிருக்கு, அதில் ரகத்துக்கு ஒரு பழத்தை எடுத்து தான் கையாலேயே கொடுக்குறார். இது திதிக்கிறதா பார், இது புளிக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரும் வந்து இந்துவாசன் என்ன நினச்சுன்ட்டார், இந்த பெரியவா வந்து இந்த ரகத்தில் எது புளிக்காத பழங்களாக இருந்தால் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறா போல இருக்குன்னு அவரும் வந்து அவர் கொடுக்குறதெல்லாம் பழத்தில் தான் பாதி எடுத்து எடுத்து சாப்பிட்டுருக்கான் இந்துவாசன். சரி பெரியவா வந்து டேஸ்டெல்லாம் சரியாக இருக்கான் தெரிஞ்சுன்னு இன்னொரு ஒரு பீஸ் இருந்தால் அதை சாப்பிட்றதுக்காக சொல்கிறா போல இருக்குது அப்படின்னு இவர் வந்து இது புளிக்கிறது பெரியவா, இது வேண்டாம், இது திதிக்கிறது, ஆமாம் இது நல்லா இருக்குது, இன்னும் நல்லா திதிப்பு இந்த மாம்பழம், அந்த 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 வாழைப்பழம் நல்லா இருக்குது, இந்த திராட்சை சித்து நல்லா இருக்குது, திதிப்பாக நல்லா இருக்குது இப்படின்னு சொல்லின்னு சொல்லின்னு வாயில் போட்டுக்கிறான். பெரியவாளே எடுத்து எடுத்து அவன் கையில் கொடுக்குறான், பாரு இது எப்படி இருக்கு பார், இது புளிக்கிறதோ அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். இது பரவாயில்ல, இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்று சாப்பிட்றான். அவர் என்ன நினச்சுட்டான், பெரியவா அதை டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டு தானும் சாப்பிட போகிறான்னு நினச்சுட்டான். சாப்பிட்டு முடித்து சித்த நேரம் கழிச்சு பெரியவா உனக்கு வயிறு ரொம்பித்தா அப்படின்னு கேட்குறா.
இவருக்கு ஒன்றும் புரியலை, அழுகியே வந்துடுறது இவருக்கு. நான் ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறா பெரியவா. அதாவது ஒரு எக்களிப்பு இல்லாத ஒரு இயல்பான ஒரு வார்த்தை அது. பெரியவா இந்த மாதிரி நிறையா விளையாடுவா, ஆனால் அதில் ஒரு மற்றவாளை புண்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தைகளும் அதில் இருக்காது. நான் உன்னை ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறா பெரியவா. அவனுக்கு அழுகியே வந்துடுறது இந்து வாசனுக்கு. ஏன்னா அவன் அம்மா தான் இப்படி பசிச்சா பசிக்கவே விடமாட்டானா, உட்காந்து சாதம் போட்டுருவாளாம், உடனே சாதம் போட்டுருவாளாம். அவன் அம்மா பசி தாங்க மாட்டானா இந்து வாசன். அவன் அம்மா உடனே கூப்பிட்டு சாதம் போட்டுருவாளாம். அவன் அம்மா ஞாபகம் வந்து தான், நான் பசி தாங்க மாட்டேன்னு பெரியவா எனக்கு பழத்தை உரிச்சு 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 தானே கொடுத்து என்ன சாப்பிட வச்சுட்டாலே தான் சாப்பிடலையேன்னு அழுக வந்துருத்து அவருக்கு. உடனே அழுதுண்டே சொல்கிற, நீங்கள் வந்து நேற்றுலேருந்து பிக்ஷையே பண்ணலையா, மாமா சொல்கிறா நீங்கள் பண்ணணும் பெரியவா அப்படின்னு. உடனே பெரியவா அதுக்கு சொல்கிறா, ஒன்றும் இல்லை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடப்படாது, நான் சித்த பாலும் பழமும் எடுத்துட்டேன், அதுக்கு பிராய சித்தமாக தான் நான் இப்போ சாப்பிடாமல் இருக்கேன், நீ கவலைப்படாத. இன்றைக்கி பிரதோஷம், பிரதோஷ பூஜை ஆனப்புறமா நான் பிக்ஷை பண்ணுறேன் சாயங்காலம். அன்றைக்கி பகல் சாப்பிடலை, ஏன்னா மொதல் நாள் நைட்டு துளி அந்த பாலும் பழம் எடுத்துன்றதுக்காக அந்த பிராய சித்தமாக காத்தால் ஃபுல்லாக பிக்ஷை பண்ணலை. நைட்டு ஏதோ பலகாரம் பண்ணுவாளோ என்னமோ தெரியல, அவர் என்ன பண்ணுவார், இட்லியும் தோசையும் திம்பரா, ஏதோ அவரோட பிக்ஷை எப்படி இருக்கும். அது மாதிரி பிரதோஷ பூஜைக்கு அப்புறம் நான் பிக்ஷை பண்ணுறேன் அப்படின்னு இந்து வாசன்கிட்ட சொல்கிறாளாம். இதை கேட்ட உடனே அவருக்கு பெரியவா தன்னையும் ஒரு பொருட்டாக மதிச்சு இத்தனையும் தன்னோட தன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாளே, அதுக்கு மேலே ஒரு நாள் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கான பிராய சித்தத்தை அடுத்த நாள் பண்ணுறாரே, அவருடைய தபஸை என்னன்னு சொல்கிறது அப்படின்னு அவர் நினச்சாலாம். அவருக்கு அழுகையே வந்துருத்தாம் இந்து வாசனுக்கு. என்ன தபஸ், அதனால தான் தபஸ்வி அந்த அவருடைய ஒவ்வொரு கடாட்சமும் அந்த ஒரு ஒரு கை ஆசிர்வாதமும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடத்திகிட்டே இருக்காருன்னா அந்த தபஸ் வலிமை பெரிவாளோடது. அப்படி ஒரு அனுஷ்டானம், அப்படி ஒரு தான் தனக்குன்னு ஒரு ஒரு நியமங்கள் இருக்கு இல்லையா அவளுக்கெல்லாம், அந்த மாதிரி அந்த நியமங்களை விடாமல் கடைப்பிடிச்சிட்டு வருவா பெரியவா. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறது சன்னியாசிகளுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே, அது சன்னியாசிகளுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சண்டேல சாப்பிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுனும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு உச்சிதம் இல்லை. அதை வந்து அதுவும் பெரியவாளாச்சே அவள் வந்து சாதாரணமாக அதெல்லாம் அன்றைக்கி ஏதோ எடுத்துன்னுட்டா போல இருக்குது, அடுத்த நாள் முழுக்க அதுக்கு பிராய சுத்தம் பண்ணுற மாதிரி பட்னிக்காகவே கடந்துட்டு ராத்திரி பூஜையை முடிச்சுட்டு பிக்ஷை பண்ணியிருக்கா. அதை தான் இவாள்லாம் வந்து ஸ்ரீகண்ட மாமா எல்லாம் தவியாக தவிச்சு போயிட்டா பெரியவா சாப்பிடல, பெரியவா பிக்ஷை பண்ணலைன்னு இந்து வாசனும் கேட்டு பார்த்துட்டா, பெரியவாளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டா. இன்னும் இல்லை இதான் விஷயம், நீ கவலைப்படாத, உனக்கு வயிறு ரொம்ப தோணும், சரி நீ போயிட்டு வா அப்படின்னாலாம் இந்து வாசன்கிட்ட. இந்த மாதிரி மீரஜில் ஒரு அனுபவம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா.